வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் பாஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மூத்த குடிமக்களுக்கு இலவச பஸ் பாஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயே இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து MTC அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் அதை சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த இன்டர்ஃபேஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, MTC பஸ் அப்படின்ட்டு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். இதில் அப்படியே வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் ஃபேர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அந்த சீனியர் சிட்டிசன்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படியே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ் பாஸ் ஃப்ரீ பஸ் பாஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேன்ட் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கணும், 60 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்து வாழ்கிறவங்களாக இருக்கணும். இந்த பஸ் பாஸ் வந்து சென்னை லிமிட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபில் நீங்கள் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற டிப்போ அல்லது டெர்மினஸில் வந்து நீங்கள் வந்து டோக்கன் வாங்கிக்கலாம், ஃப்ரீ பஸ் பாஸ்க்குரிய டோக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ரேஷன் கார்டும் ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டும் கேட்டுருக்காங்க. ஓகே, இவ்வளவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், எக்ஸாம்பிள் வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் உள்ள எந்த அட்ரஸ் இருக்கோ அது பக்கத்தில் உள்ள டிப்போவில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுக்கணும். என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க, கீழே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குரிய டவுன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அது என்னன்னு பார்த்துருங்க. ஓகே, இதுதான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி உங்கள் பக்கத்து உங்கள் அட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்க டிப்போ அல்லது டெர்மினஸில் வந்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய ஃப்ரீ பாஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது என்ன, இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், வயது மற்றும் பிறந்த தேதி, இனம், அதுக்கப்புறம் வந்து முகவரி, உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரியை தான் கரெக்டாக கொடுக்கணும். முகவரி வந்து மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வயது சான்றுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், இதில் ஏதாவது ஒரு நகலை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அது மாதிரி அந்த நம்பரையும் நீங்கள் இதில் வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வசிப்பிட சான்று, ரேஷன் கார்டோட எண்ணையும் நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கணும், இதில் வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இதில் குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 60 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து டோக்கனை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நேரில் போய் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் ஒட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தனியாக வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிப்போவில் போயிட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை லிமிட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ பஸ் பாஸ் வேணும் அப்போ உங்களுக்கு நேரில் உங்கள் ஃபோன் சொல்லுவாங்க, நீங்கள் நேரில் போய் கூட வாங்கிக்கலாம். நேரில் போய் தான் வாங்கணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுவோங்க. இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜீவா.